ஹலோ கைஸ், இது அவங்க ட்ரெண்டிங் தமிழ் ஒரு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பெயிண்டிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் வாட்டரில் நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு நான் ஒரு ஸ்க்ராப் புக்கில் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட சாட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணலாம். என்கிட்ட புக்காகவே இருக்குனாலும் ஓகே, நம்ம தனித்தனியாக ஒரு ஆட்டாக பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு புக்கில் பண்ணுறேன். ஸோ அது வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கணும். பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நான் வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நல்லா சூப்பராக நீட்டாக இருக்க மாதிரி ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் இந்த பெயிண்டிங்கை. அண்டு இதை வந்து நம்ம ரெண்டு கோட்டிங் நம்ம வந்து கொடுக்கணும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாஞ்ச் வச்சு இப்போ கொடுக்குறேன். இப்போ இருக்க கேப்புக்கும் நான் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமும் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோக்கு நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெயிண்டிங் புரியாது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி இது எப்படி இது ஒரு பெயிண்டிங் அப்படின்னு கேட்கலாம். நீ லாஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஃபஸ்ட்டு வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கணும். ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கோட்டிங் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கொடுத்துட்ருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குது பார்க்க, அப்படியே பிளைனாக அப்படியே பிளாக் கலர் சார்ட் மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம், அதுவும் கலர்ஃபுல்லாக. நம்ம எப்பவுமே இந்த ஒரு அக்ரிலிக் பெயிண்ட்னா இப்போ அதை வச்சு தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எல்லா கலரும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டார்க் க்ரீன் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை நான் வந்துட்டு ஒரு ஏர் பெட்டில் ஜஸ்ட் கொஞ்சமாக வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நான் வந்துட்டு ஒரு லீஃப் டிசைனுக்கு நான் வந்துட்டு இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் நீ இந்த லீஃப் டிசைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ தான் வந்துட்டு நமக்கு மெயின் பெயிண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் டிசைன் தெரியும்ல, அதை வந்து நம்ம இயர் பட்டால் வரையும் போது அதுக்கு நமக்கு நல்ல ஒரு வால்யூம் கொடுக்கும். பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ரஷ்னால் நம்ம வந்துட்டு ரொம்ப கழுவி அதை யூஸ் பண்ணி அது ரொம்ப தின்னாக இருக்கும். ஒன்று ரொம்ப
வெத்தாக இருக்கும், அதாவது ரொம்ப டார்க்கான ஒரு ப்ரெஷ்ஷாக இருக்கும், கரெக்டாக பெயிண்ட் பண்ண வராது. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் இது வந்து க்யூட்டான ஒரு இயர்பட்ஸ் வச்சு வந்துட்டு பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அது நெருக்க அந்த நம்ம வந்துட்டு ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டு அந்த சைடில் வந்துட்டு ஒரு லீவ் டிசைன் கொடுத்துட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா லைன்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக ட்ரா பண்ணிக்கணும். க்ளோஸாக அந்த லைன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு லீவ் டிசைன் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதை வந்துட்டு எல்லா கலரும் யூஸ் பண்ணி பண்ணிக்கணும். நான் வந்துட்டு இப்போ ஒரு மூணு கலர் நாலு கலர்னு வந்துட்டு இப்போ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே புரியும். அண்ட் அதை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் தேர்ட் ஃப்ளார் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட்டில் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அண்ட் இது நீங்கள் சூஸ் பண்ணுறது, நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் இப்போ பண்ணியிருக்கேன் அந்த லீவ்ஸ் அக்கார்டிங். அண்ட் அந்த நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணுறது அது எல்லாமே உங்கள் விஷ் தான். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு கேப் இல்லாமல் பண்ணியிருக்கேன். கேப்லாம் பண்ணிவிட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட், ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது. ஃப்ரண்ட் பேஜ் இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் புக்குக்கு வந்து இப்போ டெக்கரேட் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த பெயிண்டிங்கை ஃப்ரண்ட் பேஜில் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இங்கிலீஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் ஃப்ரேம் கூட போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரேம்லாம் போட்டால் வீட்டில் அப்படியே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நல்லா காயை வச்சு நான் இப்போ எடுத்திருக்கேன், பார்த்தாலே தெரியுது. அண்ட் வந்துட்டு இப்போ நல்லா காஞ்சிட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அப்போ தான் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் எல்லா வீடியோமே வந்து சொல்கிறது தான். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்து இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடணும். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கோம்.